ஜோதிடம் டிவி நேயரானவர்களுக்கும் என் இனிய வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி அப்படின்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 கிருத்திக நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதமான ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த குரு அப்படின்றது உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு. இவ்வளவு நாள் ரெண்டாம் இடத்துல இருந்து ஒன்றும் உங்களுக்கு வந்து கொடுத்த பாடு இல்லை. ஆனா இப்போ வந்து முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப மூன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அங்க உட்கார்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார். ஏழாம் இடம் என்பது என்ன? திருமணம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு, அதே மாதிரி கம்யூனிகேஷன் எல்லாமே வந்துட்டேன்னாக்கா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டு ஏழாம் இடம் ஒருத்தருக்கு வந்து குரு பகவான் பார்க்கறார் அப்படின்னா அதுவும் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாரு அப்படின்னும் போது ஏழாம் இடம் என்பது வந்து ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி. அந்த இடத்த குரு பகவான் அப்படின்றது பார்வையிடுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து பைபாஸ் ரூட்ல எந்த விதமான டிராபிக் இல்லாம அவர் வந்து உங்களுக்கு வழி கொடுக்க போறார். அப்ப மீனராசிக்கு வந்து இப்ப 7.5 சனி, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. ஆனா குரு பகவானுடைய மூன்றுல உட்கார்ந்து அவர் ஐந்தாம் பார்வையா பார்க்கறதுனால பைபாஸ் அப்படின்றது வந்து எந்த வண்டியுமே இல்லாம நீங்க வந்து உங்களுடைய வண்டி மட்டுமே எவ்வளவு ஸ்பீடா நீங்க போக முடியுமோ போய் உங்களுடைய காரியத்தை வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகரமான மீனராசி நயநேயர்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்கிறார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அப்ப வந்துட்டுனாக்கா வந்து 7ஆம் பார்வையா தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதும் ஒரு சிறப்பு. அடுத்தது வந்து ரிஷபராசியில உட்கார்ந்து உங்களோட 9ஆம் இடத்தை விருச்சிகத்தை பார்க்கிறார். இது வந்து அதை விட சிறப்பு. அப்போ 9ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறாரு அப்படின்னா விட்டு போன சொந்தங்கள் திரும்பி வரும், விட்டு போன சொத்துக்கள் திரும்பி வரும், கெட்டு போன வாழ்க்கைகள் திரும்பி வரும், பட்டுப்போன வந்துட்டு உங்களுடைய எல்லா விதமான வந்துட்டு ஒரு விஷயமும் அது துளிர்த்து வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு தரப்போறாரு அப்படின்றத எடுத்துக்கலாம். பல வருடங்களாக பட்டு போன மரமா இருந்த நீங்க கெட்டு போன வாழ்க்கையா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் பட்டு பார்த்தீங்கன்னா அழகா துளிர்த்து எழுந்த மரம் போல, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க அப்படின்றதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து நமக்கு இழந்த சொத்து திரும்பி வரும், இழந்த பொருள் நமக்கு திரும்பி வரும், இழந்த வாழ்க்கை நமக்கு திரும்பி வரும், இழந்த உறவுகள் நமக்கு திரும்பி வரும், இழந்த உத்தியோகம் நமக்கு வந்து திரும்பி வரும். அப்போ வந்து எதெல்லாம் நீங்க இழந்து கஷ்டப்பட்டு மனசார நொந்து இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இந்த வருடம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்ப வந்து என்னக்கா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா மீனராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது, 9ஆம் இடத்தை பார்க்கறது, 10ஆத்துக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை வேற பார்க்குது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப வந்து கன்னிராசி நேயர்களும் மீனராசி நேயர்களும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்றத சொல்லலாம். அப்ப வந்து என்னன்னா கொடுத்து வைத்த ராசி அப்படின்னா அது மீனராசி. நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் குரு பகவான் அள்ளி தரப்போறார். அதே மாதிரி வந்து கிள்ளி கொடுக்கறதுக்கு வரலைங்க, கண்டிப்பா அள்ளி கொடுக்கறதுக்கு வராரு. அதனால வந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு கடன் அப்படின்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பா அடையும். கடன் அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னா என்னன்னா பாத்தீங்கன்னா கன்னிராசி, அதே மாதிரி வந்து மகர ராசி, அடுத்தது பாத்தீங்கன்னா மீனராசி. இவங்களுக்கெல்லாம் வந்து கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க எல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு சுபிக்ஷமான ஒரு ஒரு யோகமான ஒரு காலம் அப்படின்றத எடுத்துக்கலாம். குருவே உங்களோட சொந்த வீடு,
அப்ப குரு பகவான் அப்படின்ற ஒரு மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்ப அவரே உங்களுக்கு வந்து தேடி ஒரு வாழ்க்கையை கொடுக்கறாரு. அப்ப வந்து கொடுத்த வாழ்க்கைய கெடுத்துக்காம அதை வந்து தக்க வச்சுக்கிறது வந்துட்டு உங்களுடைய நேரம். இந்த காலத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்தி அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். இந்த வருடம் இனிய வருடமாக இருக்க போகிறது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு பரிகாரம் என்பது தேவையில்லை. இருந்தாலும் குரு பகவான் கோவிலுக்கு வாரா வாரம் தேங்காய் பழம்பு வெத்தலைப்பாக்கு வச்சு குருவருளை பெறுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நல்லா இருக்க போறீங்க, நல்லதே நடக்கும், நல்ல சுபிக்ஷமான வந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழப்போறீங்க. மீனராசி நேயர்கள் அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த குரு பயிற்சி உங்களுக்குத்தான் அதிகமான யோகத்தை தரப்போகிறது அப்படின்றத வந்து சொல்லலாம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி நேயர்களுக்கு என் மனமார்ந்த சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.